அஸ்லாமலைக்கும் வணக்கம். நேற்று வந்து ப்ரீ ஸ்கூலை பற்றி பார்த்துருந்தோம். அப்போ ப்ரீ ஸ்கூல் அந்த வீடியோவில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆரம்ப கல்வி இல்லை தொடங்கி உயர்கல்வி வரையான சிலபஸை வந்து இந்த வீடியோவில் செஞ்சுட்டு போவோம். இப்போ இன்றைக்கி வந்து நாலு சப்ஜெக்டை நாம் பார்ப்போம். இதில் வந்து ஆரம்ப பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஒன்று, இடைநிலை பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், உயர்நிலை பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், உயர் கல்வி நிறுவனங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் வந்து நாலு தலைப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஆரம்ப பாடசாலை எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அப்போ இதில் பிரைமரி ஸ்கூல்னு இருக்கும். நான் ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் இல்லை, பிரைமரி ஸ்கூல் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரைமரி ஸ்கூல் வந்து வேறே இப்போதைய காலகட்டத்துக்கு பிரைமரி ஸ்கூலை கூடுதலாக பெரிய ஸ்கூலில் உடைச்சி தனித்தனியாக பிரைமரி ஸ்கூல்னு கொண்டு போய் சேர்ந்துருப்பாங்க. பிரைமரி ஸ்கூலில் வந்து ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகள் காணப்படும். இது வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா நோட்ஸில் வந்து ஒன்று தொடக்கம் பத்து வரையான மாணவர்கள் போட்டிருக்காங்க, அது என்னென்னு தெரியாது. பட் ஆரம்ப பாடசாலைன்றது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளை கொண்டு தான் இந்த ஆரம்ப பாடசாலைகள். இந்த ஆரம்ப பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நம்ம ஒன்றுண்டா பார்ப்போம். இதில் வந்து இந்த சிலபஸில் வந்து ஆரம்ப பாடசாலைகளை பெரிதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப பாடசாலையில் என்ன மாதிரி பிரச்சனை வரும், அந்த மாணவர்களோட செயற்பாடு எப்படி இருக்கும், அவங்கள எப்படி ஒரு ஆளுமையுள்ள ஒரு சமூகத்தில் வந்து ஆளுமையுள்ள ஒரு மனிதனாக மாற்ற இந்த விஷயத்தை கொண்டு போகிறது தான் இந்த ஆரம்ப பாடசாலைகளோட நோக்கம். அந்த ஆரம்ப பாடசாலைகள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றது இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போனோம்டா. இல்லை விசேட தேவையுடைய பிள்ளைகளை இந்த பிள்ளையோட சேர்த்து எப்படி கொண்டு போற, இப்ப சாதாரண ஒரு பிள்ளையோட விசேட தேவையுள்ள பிள்ளையோட எவ்வாறு ஒன்றிணைத்து கொண்டு செல்வது என்றதில் வந்து மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்றது. இதுல நோட்ஸா போட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம பெருசா இந்த தலைப்புகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது வந்து இடைநிலை பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். அப்ப இடைநிலை பாடசாலைகள்ன்றது என்ன, இலங்கையை பொறுத்த மட்டும் இல்ல ஆறு தொடக்கம் நேற்று மாதிரி இன்றைக்கும் மாற்றுகள் இல்லை, ஆறு தொடக்கம் பதினொன்று வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலை வந்து இடைநிலை பாடசாலைகள். இந்த இடைநிலை பாடசாலைகள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கிட்டு தந்திருக்காங்க பார்ப்போம். அப்ப இந்த இடைநிலை பாடசாலைகள்ல வந்து ஆசிரியர்களுக்கு இடைநிலை பாடசாலை ஆசிரியர்களுக்கு வந்து மாணவர்களாலும் பெற்றோர்களாலும், அப்ப இடைநிலை பாடசாலை வந்து மாணவர்களாலும் மாணவர்கள், அடுத்தது பெற்றோர்கள், அடுத்தது சமூகம், இவை மூன்றில் மூடாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த இடைநிலை பருவம். இந்த இடைநிலை பருவத்தில் வந்து ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கூடுதலாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பூப்படைகிற வயசு தான் இந்த இடைநிலை பருவத்துக்குள்ள அந்த வயசு வரும். அதால் அவங்கள வந்து ஆளுமை விருத்தி அடைகின்ற ஒரு பருவமாக தான் காணப்படும். அதால் நிறைய பிரச்சனைகளுக்கு சவால் கொடுக்க வேண்டி வரும். இந்த பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் வந்து நிறைய வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய புரிதல் இந்த பாடசாலையில் கூடுதலாக காணப்படும். மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் ஆசிரியரை புரிந்து கொள்ளும் பக்குவத்தில் இல்லாத வயசு கட்டம் தான் அந்த இடைநிலை பாடசாலை எதிர்நோக்கும் பிரச்சனைகள். இதில் வந்து இவ்வளோதான் நம்மளா போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல தான் நவீன காலத்துக்கு ஏற்ப பல்வேறு சிலபஸை வந்து நாட்டில் அறிமுகப்படுத்துவாங்க. அந்த நிறைய சிலபஸ் வாரதால அந்த சிலபஸ்களை எவ்வாறு மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதுன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை விரும்பியோ விரும்பாமலோ காணப்படுகின்றதுன்றதை கூறலாம். அடுத்தது உயர்நிலை பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். இப்போ இந்த உயர்நிலை பாடசாலைகள்ல ஓகே இது ஆறு தொடக்கம் பன்னெண்டு வரையான பாடசாலைகள் போட்டிருக்காங்க. ஓகே அப்போ உயர்நிலை பாடசாலைகளில் வந்து செகண்டரி ஸ்கூலுக்கு மேல், அதாவது ஆறு தொடக்கம் பன்னெண்டு வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலை வந்து உயர்நிலை பாடசாலைன்னு சொல்லுவாங்க. இந்த பாடசாலை வந்து அப்ப மாணவர்களை பராமரித்தல்ன்ற பெரிய சிக்கல் வந்து இந்த உயர்நிலை பாடசாலைகள் இருக்கும். ஏண்டா பதினோரு வயது கிட்டத்தட்ட பதினொன்று பத்து வயது தொடக்கம்
பத்தொன்பது வயது வரையான மாணவர்கள் வந்து இந்த பாடசாலையில கூடுதலாக காணப்படுவாங்க. அப்ப ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளை ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, அந்த பாடசாலை மத்தியிலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பதுன்றதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே காணப்படும் இந்த உயர்நிலை பாடசாலைகளை பொறுத்த மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுல மிக முக்கியமானது, நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய தலைப்பு வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை. இலங்கையில் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் எந்தெந்த வகையான பிரச்சனைகள் எதிர்நோக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு எப்படி முகம் கொடுக்குது போன்ற விஷயங்களை அடுத்த தலைப்புல நம்ம பார்க்கலாம். இது ஒரு விரிவான தலைப்பு, விரிவாக பார்க்க வேண்டிய தலைப்பு தான் இந்த இலங்கையில் உயர்கல்வி நிறுவனங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை வந்து அடுத்த வீடியோ செய்யறது தான் எனக்கு சரின்னு படுது. நம்ம அடுத்த வீடியோவா இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நான் அடுத்த வீடியோவாக ஒரு போடுறேன். இதுல வந்து நாலு விஷயங்கள் நான் படிச்சிருக்கோம். ஆரம்ப பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், இடைநிலை பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், உயர்நிலை பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். இது மூன்றையும் தான் நம்ம இப்போ கொஞ்சம் நம்மளா பார்த்துருக்கோம். இதை விரிவாக பார்க்க வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்கு. உயர்கல்வி நிறுவனங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.